ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன். நான் வெயிட் அதிகமாக இருக்கேன், என்னால் வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இனி அவங்க எல்லாம் கவலையே பட வேணாங்க. ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. சரி, இந்த உடல் பருமன் எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணம் ஆகாமல் கெட்ட கொழுப்புகளாக நம்ம உடம்புலையே தேங்கிடுதுங்க. அதனால தான் உடல் பருமன் அதிகமாகுது. முக்கியமாக உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் நிறைய வேலைகளை வந்து செய்யவே முடியாதுங்க. ரொம்ப தூரம் நம்மளால் நடந்து போகக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் போட முடியாது. முக்கியமாக நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடவே முடியாது. எங்கே இன்னும் வெயிட் அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நம்ம நிறைய சாப்பாடு வந்து சாப்பிடாமல் இருப்போம். சரி, எப்படியாவது எதை செஞ்சாவது நம்ம உடல் வெயிட்டை வந்து குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பாங்க. அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுவோம், டெய்லியும் டயட் இருந்து பார்ப்போம். ஏன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் கூட பண்ணி பார்த்துருவோங்க. உடல் எடை வந்து அப்போதைக்கு குறையும், ஆனால் பின்னாடி சைடு எஃபெக்ட் வருங்க. ஏன், டயட்டில் கூட நமக்கு சைடு எஃபெக்ட் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. இது இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காம போயிடும். அதனால் பின்னாடி வந்து ப்ராப்ளம் வருங்க. இனியும் உடல் எடை குறைக்கிறதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன், டயட் கூட இருக்க வேணாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஒரு வாரம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே வாரத்தில் 10 கிலோ வரைக்கும் உங்களால் குறைக்க முடியுங்க. வாங்க, அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. உடல் எடையை ஒரே வாரத்தில் 10 கிலோ வரைக்கும் குறைக்கலாம்னு நான் சொன்னேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டீ தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளோட கிச்சன்லேயே இருக்குங்க. சரி, அந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டுங்க. பூண்டில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் தொற்று கிருமிகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பூண்டு பல் எடுக்கும்போது தோலை உரிக்காமல் அந்த தோலோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தோல்லையும் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தோலோட பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை நம்ம ருசிக்காக சமையலில் சேர்க்கலங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால தான் பூண்டை கட்டாயமாக நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி. ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே கரைச்சிருங்க. அதனால் உடல் எடை பார்த்திங்கன்னா அப்படியே மலமலன்னு குறைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலைகள் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். தண்டு எடுத்துக்க வேண்டாம், இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 இலைகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி சாறு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் 10-15 இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் அதுலேயே குட்டியாக 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு கடைசியாக நம்ம புதினா இலைகளை தாங்க சேர்க்க போகிறோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 1/2 லிட்டர் 300 ml குறையிற வரைக்கும் கொதிக்க வைங்க. இப்போது நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீயை ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை குடிக்க போகிறோம். காலையில், மதியம், நைட்டு. 1 வேளைக்கு 100 ml, 3 வேளைக்கு 300 ml குடிச்சிட்றோம். ஒரே வாரத்தில் 10 கிலோ வரைக்கும் உங்களால் ஈஸியாக குறைக்க முடியுங்க. ஆனால் ரெகுலராக ஒரு வாரம் கண்டினியூஸாக நீங்கள் இந்த டீயை குடிக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களோட வெயிட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 10 கிலோ வரைக்கும் ஈஸியாக குறைச்சிருக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.